ஏன்னா இது ஒரு அக்லி ட்விஸ்ட் ஒன்னு பண்றாங்க. ஐ வில் நான் இப்போ ஒரே ஒரே எனக்கு அவர் தப்பா நினைச்சா நான் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து அந்த லெட்டர் நீங்களே படிச்சீங்கன்னா மிஸ்டர் தானுன்னு சொல்றது அதெல்லாம் இப்ப மேட்டரே இல்ல. இப்ப ஒரு புது ட்விஸ்ட் ஒன்னு கொடுக்குறாங்க. சிஎம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அம்மா வந்து அழைப்பு கொடுத்து சமரசம் பேச்சுவார்த்தை கூப்பிட்டா நாங்க வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது விஷயத்த கிளப்பி விடுறாங்க. அது ரொம்ப தவறு சார். நான் எதுக்குமே நான் இப்ப வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையா நான் பதில் சொல்லியிருக்கேன். ஐ ரெஸ்பெக்ட் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அம்மா அவர்கள். ஏன்னா என்டையர் பிலிம் இண்டஸ்ட்ரி லுக்ஸ் அப் டு த சீஃப் மினிஸ்டர் டு அவர் சீஃப் மினிஸ்டர். நான் வந்து சொன்னதா தவறா வந்து பரப்பி விட்டு இது ரொம்ப தவறு சார். இது ஒரு நேர்மையான எலெக்ஷன்ல நேர்மையா நாங்க நிக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லா இளம் நடிகர்கள் இளம் தலைமுறை உட்பட அத்தனை உறுப்பினர்கள் வந்து நேர்மையான எலெக்ஷன் நடத்தணும்னு பாக்குறோம். இதுல வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ட்விஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப தப்பு. ஐ ரெஸ்பெக்ட் ஐ ஸ்டாண்ட் அகைன் இன்னொரு முறை நான் சொல்றேன் சார். ஐ ரெஸ்பெக்ட் மை சீஃப் மினிஸ்டர் அம்மா. அம்மா அவர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு. இப்ப கூட பறவை முனிமா அம்மாக்கு வந்து 6.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. சிவாஜி ஐயா மணிமண்டபம் கட்டுறதுக்கு அவங்க அவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. எப்படி சார் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ட்விஸ்ட் பண்ணலாம்? இது ஒரு தேர்தல் சார். நடிகர் சங்கம் 3139 உறுப்பினர்கள் மத்தியில் நடக்க போற ஒரு எலெக்ஷன். ஹவு கேன் தே மிஸ்யூஸ் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் எங்கேயுமே சொல்லல. அது வந்து நான் சொன்னதா வந்து பரப்புறது வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 அதாவது ரொம்ப கண்டிக்கிறேன். நான் ரொம்ப வருத்தமா இருக்கு.